எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு த நியூ டிஎஃப்பிசி ஆஃபீஸ். இது வந்து சேம்பரில் இருக்கிற அலுவலகம் போக இன்னொரு புது ஆஃபீஸ் வந்து இங்கே தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில், மைக்ரோப்ளெக்ஸும் ப்ரைம் ஃபோக்கஸ் என்ற பெரிய நிறுவனம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஜேர்னியில் தொடங்கியிருக்கோம். இது கண்டிப்பாக தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நாள், நல்ல அலுவலகம் செட் பண்ணி கொடுத்ததுக்கு மைக்ரோப்ளெக்ஸ் அந்த ஆல்பர்ட் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு பெரிய பாடி, த மதர் பாடி ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கணுன்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஸோ அதே மாதிரி ஒரு ஆஃபீஸு இங்கே அமைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நான் ஆல்பர்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டு மை லெஃப்ட் இஸ் மிஸ்டர் ரஞ்சித் ஆஃப் ப்ரைம் ஃபோக்கஸ். ஸோ மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு உள்ளது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன் ஃபியூச்சர் டெஃபினட்டாக ப்ரொடியூசர்ஸ் வில் பெனிஃபிட். இது ஒரு நல்ல விஷயம், நல்ல முயற்சி, கரெக்டான நேரம். ஸோ ஐ தேங்க் ப்ரைம் ஃபோக்கஸ், ஐ தேங்க் மைக்ரோப்ளெக்ஸ், அண்ட் டெஃபினட்டாக திஸ் இஸ் கோயிங் டு டேக் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் இன் டேஸ் டு கம், இன் மந்த்ஸ் டு கம், அண்ட் இன் இயர்ஸ் டு கம். ஸோ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெல்கம் டு அவர் நியூ ஆஃபீஸ். இல்லை, February 2nd, 3rd வந்து எல்லோரும் வாங்க, நிகழ்ச்சி நடக்க போகுது. YMCA நந்தனத்தில் வந்து ரொம்ப நல்லபடியாக டிக்கெட் சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. February 2, 3 வந்து இளையராஜா சாருக்கான அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக 7 கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு சதீஷ்குமார் வந்து வழக்கு தாக்கல் பண்ணிருக்காரு. இல்லை, அது வந்து கோர்ட்டில் இருக்கிற, அதான் நான் என்றைக்குமே கோர்ட்டை வந்து நான் தெய்வமாக நான் பார்க்குறேன், நீதிபதிகளை வந்து நான் தெய்வமாக பார்க்குறேன். கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இதில் எந்த ஒரு முறைகேடோ இல்லை குறைபாடோ இல்லை. இது வந்து நேர்மையான ஒரு வகையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி தடைகள் கண்டிப்பாக எந்த வகையிலையும் எங்களை பாதிக்காதுன்னு நான் தெரிவிக்கிறேன். இல்லை, அதான் லீகலாக என்ன நடக்கு, என்ன செய்யணுமோ எங்கள் லீகல் டீம் வந்து அது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை எந்த அளவுக்கு இப்போ பெரிய அளவில் வெற்றி அடையணுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் தீவிரமாக 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இளையராஜா சார் என்ற இசை ஞானி இளையராஜா சாருக்கு நாங்கள் வந்து இது லாங் பெண்டிங், 1000 படங்கள் செஞ்ச ஒரு மேதாவி, அவருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட், ஒரு அர்ப்பணை செய்கிறது, ஒரு நிகழ்ச்சி அர்ப்பணை செய்கிறதுல எந்த வகையிலையும் கெடுதலும் இல்லை, எந்த வகையிலையும் தவறும் இல்லை, ஒரு நல்ல விஷயம். அதில் இல்லை, அதான் அந்த அதுக்கான லீகல் ப்ரொசீஜர்ஸ் இஸ் கோயிங் ஆன். ஏன்னா அதே டி நகர் ஆஃபீஸில் வந்து வேலைகள் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபீஸும் இருக்குது, இப்போ சேம்பர் ஆஃபீஸும் இருக்குது. அது போக வந்து இந்த புது அலுவலகம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுக்கு கண்டிப்பாக பூட்டு எனக்கு தெரிஞ்சு போட முடியாது, ஏன்னா வேறு சிஸ்டம் இருக்குது, பயோமெட்ரிக் சிஸ்டம் நினைக்கிறேன். அதே இடத்துல தான் வேலை போய்கிட்டு இருக்கு. என்ன ஆவணங்கள் தேவையோ அது வந்து முறையாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அது என்ன லைக் ப்ரொசீஜரோ வி ஆர் ஃபாலோயிங் இட் வெரி இன் அ வெரி லீகல் வே அண்ட் வெரி ரைட். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு நல்ல நண்பர், அவர் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு மெம்பர். அதான் அவங்க கேட்குற கேள்விகள் வந்து நேராக சங்கத்துக்கு வந்து கேட்டாங்கன்னா இவ்வளோ லீகல் எக்ஸ்பென்ஸு வந்து தேவையில்லை, சேவ் பண்ணலாம். அதுக்கு அந்த செலவுக்கு வந்து ஒரு நல்ல டிக்கெட் வாங்கி ராஜா சார் ஷோவை என்ஜாய் பண்ணலாம். பட் ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முயற்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்குது. வி ஆர் ஆல்வேஸ் ட்ரூ. அதே அலுவலகத்தில் தான் உட்காந்துருக்கோம். எப்போ வேணாலும் கணக்கு கேட்கும் போது நாங்களும் கொடுத்து கொடுத்து எல்லாருக்கும் வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து அன்ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ், அதாவது இட்ஸ் AGM பொதுக்குழு நடத்துறதுக்கான தேதியும் கூடி சீக்கிரம் இப்போ அறிவிக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி March 3rd என்ற தேதி வந்து முடிவு பண்ணியிருக்கு.
அன்னைக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் சமர்ப்பிக்கப்படும். ஆனால் எல்லா மெம்பர்ஸ்க்கும் இப்போ வரைக்கும் செலவு பண்ண, அதான் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த 7 கோடி முறைகேடு எப்படி, அந்த முறைகேடு இல்லாமல் என்ன எந்தெந்த பிரிவில் என்ன செலவு கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன பண்ணியிருக்கோன்றது எல்லா மெம்பர்ஸ்க்கும் அனுப்பியிருக்கு கடிதம். 30 லட்சம் ரூபா குறைஞ்சிருக்குன்னு அவர் குற்றம் வந்துருக்காரு. 7 கோடி ரூபா இந்த வைப்பு வந்து 30 லட்சம் ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி குற்றம் வந்துருக்கு. இல்லை இல்லை அது குற்றம், இதே அதான் சொல்கிறாங்க. இது முதலாளிகளுக்கான சங்கம், எந்த சங்கத்தில் வேணாலும் வந்து பென்ஷன் கொடுக்குறோம், மருத்துவ உதவி கொடுக்குறோம், கல்வி உதவி கொடுக்குறோம், தைரியமாக சந்தோஷமாக நேர்மையாக எல்லா வகையிலையும் காலர் நிமித்தம் நான் சொல்லலாம். ஆனால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அது சொல்ல விருப்பப்படல, அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து போட்ட கடிதத்தில் தான் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்ல ஆசைப்படுறோம். ஏன்னா இது முதலாளிகளுக்கான சங்கம், இது வந்து எத்தனை பேருக்கு கல்வி உதவி நிதி மருத்துவ உதவி போயிருக்குன்றது சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் சொல்லணும்னு ஒரு கட்டாயம் வந்தால் நாங்கள் சொல்லிட்டோம். எப்போது தேர்தல் வருதோ எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது, எல்லாரும் நிற்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. தே ஹாவ் த ஃப்ரீடம். தேர்தல் பற்றி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இளையராஜ சார் ஈவெண்ட்டை வந்து வெற்றிகரமாக நடத்தணும். டெஃபினட்டாக மே த பெஸ்ட் வின்னர் வின் இந்த ஃபோர்த் கமிங் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர். தலைவர்களை போலவே நீங்கள் போகும்போது அந்த வைப்பு நிதி வந்து அதிகரிச்சு தான் இருக்குமா இல்லை குறைஞ்சி இருக்குமா? ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அதிகரிச்சு வச்சு தான் போயிருக்காங்க. இன்னும் டைம் இருக்குது, இன்னும் April 2 வரைக்கும் டைம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.